ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் பார்ட்டி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம பேச்சுலர் பார்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் பார்ட்டி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து குளுக்கோஸ் குளுக்கோன்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க், விட்டமின் டி இருக்குது. இது வந்து பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லா ஒரு செட் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ப்ராப்பராக அது எப்படி சாப்பிடணுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க சரி, இது வந்து வெறும் வாயில் அப்படியே பவுடரை மட்டும் அப்படியே போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அவங்க தொண்டை தான் புண்ணாக மாறும். இது வந்து அதாவது ஒரு கால் லிட்டர் தண்ணியில் தான் கலக்கி சாப்பிடணும். அதுக்கு தேவை வந்து ஒரு அரை லெமன் தேவை. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து 300 ml கிளாஸ். இது வந்து இது உள்ளக்க வந்து லெமனை ஜூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா இது 2 ஸ்பூன் போட்டாங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரையை கலந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா இது வந்து சாப்பிட்டு ஒரு யூஸ் இல்லை. அவ்வளோதான், லெமனை ஜூஸ் ஒரு அரை லெமன் வந்து நல்லா ஜூஸ் பண்ணியாச்சு. இப்போ டப்பாவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டப்பா ஓப்பன் பண்ணியாச்சு. கரெக்டாக 4-6 ஸ்பூன் இது உள்ளே சேர்க்கணும். நீங்கள் இது வாங்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரி டேட்டை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்கண்ணா. 1, 2, 3, 4, 5, 6 6 ஸ்பூன் குளுக்கோன் டீ சேர்த்துருக்குறேன். அது வந்து இது வந்து விட்டமின் டி இருக்கு உள்ள, அவ்வளோ எனர்ஜியான ட்ரிங்க் ஒன்று. இப்போது 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் இதில் தண்ணி சேர்த்த உடனே இது வந்து உடனே ஓவர் ஃப்ரிட்ஜில் எடுத்த ஐஸ் வாட்டர் மாதிரி நல்லா கூலிங்காக மாறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் சர்க்கரை எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்க அப்படி தான் சர்க்கரை சேர்ப்பாங்க. அதே மாதிரி வடித்த கஞ்சியில் கலப்பாங்க, அப்படியும் கலக்கக்கூடாது. இது ப்ராப்பராக தண்ணியில் தான் கலந்து சாப்பிடணும். எலுமிச்சை பழம் இல்லைன்னா ஆரஞ்சு பழம் அப்புறம் நார்த்தங்காய் இதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து இருக்கும். லெமன் வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இது வந்து விட்டமின்ஸ் டி இது உள்ளே இருக்குது. அந்த மாதிரி இது ப்ராப்பராக இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ரெண்டாவது எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும். இப்போ நான் இதை குடிக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதோட நீங்கள் ஆரஞ்சு பழத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.